ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு போட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல் ரொம்ப நாள் கழிஞ்சோ ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் ஃபேஸ் வச்சு வீடியோ பண்ணுறாங்க ஃபோட்டோ பண்ணுறது எப்படின்னு முதல்ல வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி கார்ட்டூன் ஃபேஸ் வச்சு ரீல்ஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரோ பார்த்துட்டு வாங்க ஸோ இந்த வீடியோ நம்ம பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னா ஸ்நாப் சாட் ஆப் வந்து நமக்கு தேவை அதுக்கப்புறம் இன்ஷாட் ஆப் வந்து தேவை அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு ஃபோன் வந்து தேவை அந்த மூணையும் வந்து எப்படி வந்து சூப்பராக மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நார்மலாக ஒரு ரீல்ஸ் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஆப்ஸில் வந்து அவங்களே சாங்ஸ் கொடுத்துருப்பாங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம அப்படி அவ்வளோதான் சிம்பிளாக முடிஞ்சு போயிடும் ஸோ இதில் வந்து அப்படி பண்ண முடியாது இதுக்கு வந்து நம்ம ஸ்நாப்ஷாட் ஆப்பில் வந்து நம்ம வீடியோ பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஷாட்டில் போட்டு சவுண்டும் அப்புறம் வந்து அதையும் கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே அப்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம சேலங்கி புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணியிருங்க நம்ம இப்போ எங்கே போக போகிறோம் அப்படின்னா எடிட்டிங் செக்ஷனுக்குள்ளே போகிறோம் போகலாமா வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக் பண்ணியிருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வெல்கம் பேக் டு எடிட்டிங் செக்ஷன் கமான் ஹே காய்ஸ் முதல் என்ன பண்ணிட்டீங்கன்னா ஸ்நாப் சாட் ஆப்பை வந்து கூகுள் ப்ளேஸூரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸ்நாப் சாட் ஆப் தெரியாதவங்க சிம்பிளாக ஒரு சூப்பரான ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்கிறதுக்கு தேவையான நிறைய எஃபெக்ட்லாம் இருக்கும் அதுக்கு தான் இந்த ஸ்னாப் சாட் ஆப் வந்து யூஸ் ஆகும் ஸோ இந்த ஸ்னாப் சாட் அப்படின்றதுலாம் அந்த ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸ்நாப் சேட்டை ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பொம்மை படம் போட்டுக்கு பாருங்கள் அந்த பொம்மை வந்து கிளிக் பண்ணுறீங்க அதோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இமோஜி அப்படின்னு சொல்லுவாங்க நான் பேசிட்டு வந்து லேட்டாக கேட்கலாம் நான் இப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஸோ இமோஜியில் வந்து இந்த மேலே இந்த இடத்துல ஒரு சர்ச் பட்டன் இருக்கு பாருங்க அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிங்க அதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதில் வந்து கார்ட்டூன் அப்படின்னு நடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் டூன் அப்படின்னு நடிச்சிங்கன்னா ஸ்பெல்லிங் ஆ கார்ட்டூன் நடிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிறையா ஃபில்டர்ஸ் இருக்கும் ஸோ இப்போ வந்து மேலே ஷோ அப்படின்னு ஏதோ ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் இருக்க ஃபில்டர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு டீம் ஸ்னாப் சாட் அப்படின்னு இருக்கு பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுறீங்க ஸோ இது இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபில்டர்ஸ் அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் நம்மளோட இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்க கார்ட்டூன் த்ரீ டி ஸ்டைல் அப்படின்னு இருக்குல்ல அதை கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி லோட் ஆகுது ஸோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆயிடுச்சு நான் பேசுகிறது வந்து கொஞ்சம் டிலேவாக இருந்தாலும் கொஞ்சம் ஷோல்டர் அப்படி ஏற்றி விட்டுக்கறேன் பேசுகிறது வந்து கொஞ்சம் டிலேவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கு ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த சைடில் வந்து மியூசிக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மியூசிக் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் இன்பில்ட்டாக என்னென்ன சாங்ஸ் இருக்கோ அந்த சாங்ஸ் தான் வரும் ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கிற சாங்ஸ் வந்து வரும் ஓகேவா ட்ரெண்டிங்காக இருக்கிற சாங்ஸ் வரும் வைப்ரேஷன் வந்துருச்சு சைலில் போடுறேன் ஓகே ட்ரெண்டிங்காக இருக்கிற சாங்ஸ் வரும் இப்போ நமக்கு ஒரு சாங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரிங்க இந்த நம்ம கையில் வந்து ஒரு ஃபோன் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம கையில் வந்து ஒரு ஃபோன் எடுத்து வச்சுட்டு ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு பாட்டு போட்டுக்கோங்க பாட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு பாட்டு ப்ளே பண்ணிட்டு அப்படி இப்படி ஆக்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஆகும் ரெக்கார்ட் ஆகிறதுக்கு என்ன பண்ணுன்னா இதில் வந்து இந்த ஒரு இது கிளிக் பண்ணால் இது வந்து ஃபோட்டோவாக ஆயிடும் ஸோ வந்து இதை வந்து லாங் பிரஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க இது வந்து வீடியோ வீடியோவாயிரும் ஸோ இப்போ நான் லாங் பிரஸ் பண்ணேன்னா சேவ் ஆகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் சவுண்ட் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் லாங் பிரஸ் பண்ணுறேன் ஓகே நான் லாங் பிரஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணீங்க கீழே சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் இந்த சேவ் அப்படின்றதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ்டு அப்படின்னு வந்துடும் ஓகேவா சேவ்டர் வந்தோன்னா சென்ட் டூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த சென்ட் டூ அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல இதில் வந்து மீ அப்படின்னா ப்ராக்கெட்ல ஒன்று போட்டிருக்கும் ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஷேர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா அது வந்து சென்டிங் அப்படின்னு வரும் சென்ட் டூ ஸ்னாப் சேட் அப்படின்னு வந்துடும் ஓகே கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த கீழே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு பக்கத்தில் வந்து ரெண்டு ஒரு மூணு ஆல்பமாக இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோடி அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆல்ரெடி நம்ம பண்ண வந்து இங்கே வந்து சேவ் ஆயிருக்கு ஸோ அந்த வந்து வீடியோ நம்ம இப்போ பண்ண வீடியோ இந்த வீடியோ என்ன பண்ணுறேன் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் இந்த மேலே இருக்குல்ல மூணு புள்ளி ஸோ இந்த மேலே இருக்கறது மூணு புள்ளி கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் ஸ்நாப் அப்படின்ட்டு இருக்குல்ல எக்ஸ்போர்ட் ஸ்னாப் அப்படின்னு கொடுத்தோன்னா எங்கே எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு கேட்கும் ஸோ இதில் வந்து நிறையா ஆப்ஷன் இருக்கு இதில் வந்து டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து டவுன்லோட் ஆயிரும் ஓகேவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா அந்த பாட்டையும் அந்த வீடியோ மெர்ஜி பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா வீடியோ இன்ஷாட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம் இன்ஷாட் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும் அது இல்லாமல் நிறையா சைட்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ வீடியோ அப்படின்னு கிளிக் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும் இல்லை நியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக சேவ் பண்ணது இங்கே வந்து கிடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டவுன்லோட் பண்ணது தனியாக வந்து கிடக்கும் ஸோ வந்து இப்போ இதில் வந்து ஸ்னாப் சாட்டில் தான் கிடக்கும்னு நினைக்கிறேன் ஸ்னாப் ஆட் ஓகே ஸ்நாப்ஷாட் இருக்குது ஸோ இதில் இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சேவ் பண்ணி போட்டிருந்தேன் ஓகே இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் டிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் இந்த வீடியோ க்ளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ண வேணாம் சும்மா அப்படி மேலே வந்து மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் இப்படி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணால் கேளுங்க ஃபஸ்ட்டுலேருந்து ரெண்டாவது ஆப்ஷனா மியூசிக் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஸோ அந்த மியூசிக் அப்படின்னு க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த வீ இந்த அந்த வீடியோ இருக்குல்ல அந்த வீடியோ கிளிக் பண்ணி இந்த மாதிரி வால்யூம் கூடுதலாக இருக்கும் ஸோ இந்த வால்யூம் வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து வீடியோ வந்து டிக்டாக் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாங் செலக்ட் பண்ணி வச்சிருப்போம்ல அது எப்படி நம்ம ஃபோனில் இருக்கும் ஸோ ட்ராக்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க மை மியூசிக் அப்படின்ட்டு இருக்க செலெக்ட் பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் ஃபோனில் இருக்க ஒரு பாட்டு வந்து கொடுத்துக்கோங்க என் ஃபோனில் பாட்டெலாம் இருக்கிறது கஷ்டம் ஸோ ஒரு பிஜிஎம் இருக்குது ஓகே ஜேடி பிஜிஎம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை அப்படி கிளிக் பண்ணிட்டு யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து இப்படி வந்து செலக்ட் ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளிக் பண்ணிட்டு எடிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு பார் இருக்கும் சைடில் இந்த மாதிரி ரெண்டு பார் கொடுத்துருவாங்க ஸோ இந்த பார் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக்கை வந்து க்ரோ பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவு ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பார் வந்து கொஞ்சம் ஜூமிங் தெரியும் ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் டிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட வீடியோவோட அந்த சாங் வந்து சேர்ந்துரும் அதுக்கப்புறம் ஃபில்டர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணுறீங்க அட்ஜஸ்ட் அப்படின்னு கொடுக்குறீங்க கொடுத்ததுக்கப்புறம் கீழ ஷார்பன் அப்படின்னு ஒன்று இருக்கும் அது ஷார்பன் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி வந்து கூடுதலாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து சேவ் அப்படின்ட்டு சேவ் கொடுத்துட்டு ரெசல்யூஷன் டென் ஐடிபி ஃப்ரேம் ரேட்டு தேர்ட்டி ஃப்ரேம் பர் செகண்ட் கொடுத்துக்கோங்க சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட வீடியோ வந்து சேவ் ஆயிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீல்ஸில் வந்து எப்படி வீடியோ போடணும்னு சொல்ல தெரிய வேண்டாம் இருந்தாலும் நான் ஒரு சிம்பிளாக வந்து சொல்கிறேன் அது எப்படின்னு பாருங்கள் இப்போ வந்து நம்மளோட வீடியோ வந்து சேவ் ஆயிடுச்சு ஓகே இப்போ வந்து நான் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு அப்டேட்ன்னு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் தொடங்கிருக்கோம் என்னென்னா தமிழ் டேக்கர் எடிட் அண்ட் ஷூட்ஸு இதில் வந்து நான் வந்து எடிட் பண்ணுற ஃபோட்டோவோட ஆஃப்டர் பிஃபோர் வந்து போடுவேன் அது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் போடுவேன் எதுக்கு அப்படின்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு பேக்ரவுண்ட்ஸ் பிஎன்ஜி எல்லாம் தேவைப்பட்டுனா இந்த ஐடியில் வந்து நான் போடுவேன் ஸோ டிபி வேணால் மாற்றலாம் ஆனால் இந்த ஃபோட்டோஸ் செக் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி ஒரிஜினல் இது வந்து நம்ம எடிட் பண்ணது நம்மள எடிட்டிங் ஸ்கில்லெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இதே மாதிரி வேணும் அப்படின்னாலும் மாதிரி நம்ம கொடுக்கலாம் ஸோ இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஜஸ்ட்டு இந்த இங்கே இருக்கிற ப்ளஸ் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ப்ளஸ் பட்டனை கொடுக்குறோம் ஓகே இதில் வந்து ரீல்ஸ் அப்படின் இருக்குல்ல இந்த ரீல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ரீல்ஸை செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற இங்கே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண வீடியோ இந்த இடத்துல இருக்குது ஸோ அந்த வீடியோ கொடுக்குறேன் ஆட் அப்படின்னு கொடுக்குறேன் சவுண்டு எதுவுமே கொடுக்காதீங்க ஜஸ்ட் ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க ரொம்ப டேட்டா இஷ்யூனால ஆகும்னு நினைக்கிறேன் ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னே வந்துடுச்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்துருங்க இதில் எதுவுமே டச் பண்ணாதீங்க சைடில் இருக்கிறது எதுவுமே ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்துருங்க அப்படின்னா நம்ம வீடியோ ரெடி ஆயிரும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்மளோட இது இதெல்லாம் அடிச்சு கொடுத்து நம்ம அப்படியே வீடியோ ஷேர் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஏதாவது வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன்